அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஷன் ட்ராக்கர் வெர்ஷன் நியூ அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு, அதுவும் இப்போ புதுசாக வந்திருக்க அப்டேட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹோம் விசிட்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம இதில் இருக்க ப்ராப்ளம்ஸையும் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க புது ஃபியூச்சர்ஸு, அதாவது புது புது ஆப்ஷன்ஸும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ண தெரியுங்கிறவங்க மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. எவ்வளோ லைக்ஸ் வருதோ நம்ம அதை வச்சு அவ்வளோ பேருக்கு ப்ளே ஸ்டோரை அப்டேட் பண்ண தெரியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம போஷன் தக்கர் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு போஷன் ட்ராக்கர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. பாருங்கள், க்ரீன் கலரில் அப்டேட் ஆப்ஷன் வந்துச்சு. இப்போ போஷன் ட்ராக்கரை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இங்கே அப்டேட்டுன்னு இருக்குது. இந்த அப்டேட்டை இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். அப்டேட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் முன்னே சொன்னது தான் ரிப்பீட் தான், 100% ஆகி இன்ஸ்டாலிங் ஆகி நமக்கு ஓப்பன்ட்டு மாறும். இப்போ பாருங்கள் 100% மாறப்போகுது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங்னு வரும், ஓப்பன்ட்டு மாறிடும். இதில் என்னென்ன புதுசாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பற்றி நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன்ட்டு மாறிடுச்சு. இப்போ வாட்ஸ் நியூ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். வாட்ஸ் நியூ கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இதில் 4 ஆப்ஷன்ஸ் புதுசாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் மாடல் ஃபார் AWW, அதுக்கப்புறம் வேக்சின் ஸ்டெடியூல் கைட்லைன்ஸ், அப்புறம் பேங்க் டீடெயில்ஸ் ஃபார் AWH, அப்புறம் மைனர் பக் ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் மாடல் வந்து நமக்கு ஒர்க்கர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேக்சின் ஸ்டெடியூல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம், ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பேங்க் டீடெயில்ஸ் ஆஃப் ஃபார் AWHன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பேங்க் டீடெயில்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், அதே மாதிரி ஹெல்ப்பருக்கும் இப்போ பேங்க் டீடெயில்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைனர் பக் ஃபிக்ஸ், அதாவது சின்ன சின்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் டைரெக்டாக நான் ஓப்பன் கொடுத்துறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே டைரெக்டாக நம்ம போஷன் ட்ராக்கர் பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் ஏற்கனவே லாகின் பண்ணிச்சுன்னா லாகின் ஆகி டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. இல்லைனா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, எம்பின் கொடுத்து, ஃபோன் நம்பர் எம்பின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லாகின் பண்ணவுடனே பாருங்கள், இப்போ புதுசாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு. பார்ட்டிசிபேட் இன் ஸ்வஸ்த பாலக் பாலிகா ஸ்பிரதா அப்படின்னு சொல்லி 21 March to 27 March 2022 போட்டு ஒரு இதை ஆட் ஆயிருக்கு. இப்போ இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இது ஒரு நியூ தான். இப்போ இதில் வந்து பாருங்கள், நோட்டுன்னு போட்டு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்லி நான் பெனிஃபிஷரி சில்ட்ரன் கேன் பி ஆடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெனிஃபிஷரி இல்லாத குழந்தைங்களை மட்டும் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை பற்றி நம்ம இதில் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதில் அதிகமாக அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இதில் அப்டேட் AWH ப்ரொஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் போய் பார்த்திங்கன்னா, இப்போ ஹெல்ப்பர் ப்ரொஃபைலில் கீழே போய் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இப்போ ஹெல்ப்பர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணோம். இது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ண அதே போல் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பேக் கொடுக்குறேன், எல்லா பேக் வந்துட்டேன். திருப்பி இன்னொரு ஆப்ஷன்ஸ் நம்ம எதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாகவே திரும்பி கிளிக் பண்ணுங்கள். நிகழ்வுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, நிகழ்வுகள்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ட்ரைனிங் மாடல் அப்படின்னு இருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யோகா நாள், VHSND, CBE இது மூணு தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ட்ரைனிங் மாடல்னு இருக்குது. இந்த ட்ரைனிங் மாடல்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மாடலில் என்னென்ன ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்காங்கன்றது லிஸ்ட் இருக்குது. இதில் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் கம்யூனிட்டி பேஸ்டு ஈவெண்ட்ஸ் அட் AWC, இது டிக் போட்டிங்கன்னா இது எப்போ வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்க டேட் செலக்ட் பண்ணும். ஸோ இது எப்போ எப்படி என்னங்கிறது போகணுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லித்தரோம், அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆடாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம சிபி ஈவெண்ட்லாம் நம்ம போட்டிருக்கணும், ஆம் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி டேட் என்ன டேட் நடத்தணுமோ அதெல்லாம் போட தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் VHSND வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எப்போ நடத்தணுமோ அது போடணும், ஆம் கொடுத்தீங்கன்னா அதுவும் டேட் கேட்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுருவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நெக்ஸ்ட்டு வீட்டு வருகை திட்டமிடல் நான் கிளிக் பண்ணுறேன். இதுலேயும் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா சௌமியா இன்று வருகைன்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி டேட் கொடுக்குறேன், பாருங்கள் இதுவும் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் பதிவு வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டதுன்னு வந்தது. இப்போ சௌமியாங்கிற நேம் வந்து போயிடுச்சு, அங்கே மேலே வந்து 0 மாறிடுச்சு. ஸோ இப்போ வீட்டுகள் வருகையும் வந்து நம்ம ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, THR என்ட்ரிஸு, அது பெனிஃபிஷரிஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். பெனிஃபிஷரிஸ் கிளிக் பண்ணோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலுடல் டைமர்கள் நான் கிளிக் பண்ணுறேன். பாலுடல் டைமர்கள் கிளிக் பண்ணோடனே பாருங்கள் அந்த நேம் லிஸ்ட்லாம் வரும்.
நேம் லிஸ்ட் வந்தோடனே பாருங்கள் இதில் யார் யாருக்கு ஆதார் வெரிஃபை ஆகிருக்கு வெரிஃபை ஆகலைங்கிறத பாருங்கள் தெரியும். இப்போ பாடுதல் டைமில் நேம் லிஸ்ட் காட்டுது. இதில் வந்து க்ரீன் கலரில் டிக் போட்டிருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆதார் வெரிஃபை ஆகிருக்கு மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிருக்குன்னு அர்த்தம். எல்லோ சிம்பிள் இருக்கிறதுலாம் ஏதோ ஒன்று பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போது நம்ம வந்து இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தீபிகா அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குது. இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணி நம்ம THR என்ட்ரி பண்ணுறோம். சரி, ரைட் சைடில் மூணு புள்ளி ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா ஏர் க்ரோத் அண்ட் நியூட்ரிஷன் டீட்டெயில்ஸ்ன்றத செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஊட்டச்சத்து தலையீடு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். THR ஓமை எடுத்துக்கொள்ள, அதாவது THR எடுத்துக்கொண்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஹோம் ரேஷன் THR எடுத்துக்கொள்ளுங்கள் கிளிக் பண்ணோடனே பாருங்கள். டிக்கு போட முடியல. மேலே வந்து பிழைன்னு போட்டு கெட் யுவர் ஆதார் வெரிஃபைடு ஃபஸ்ட், ப்ளீஸ் கெட் யுவர் ஆதார் வெரிஃபைடு ஃபஸ்ட்னு தான் வருது. ஸோ இதுக்கு வந்து THR எடுத்துக்கல. இப்போ இதே ஆதார் வெரிஃபை பண்ணவங்களுக்கு நான் போடுறோம் பாருங்கள். ஆட் க்ரோத் அண்ட் நியூட்ரிஷன் டீடெயில்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஊட்டச்சத்து தலையீடு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஹோம் வேஸை டிக் போடுறேன் பாருங்கள், டிக் எடுத்துருச்சு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இது ஆதார் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வெரிஃபை பண்ணியிருந்தால் ஆதார் மட்டும்தான் நமக்கு வந்து THR கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆதார் கம்பல்சரி, ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள், எல்லோரும் கட்டாயம் வெரிஃபை பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாருமே கட்டாயம் வெரிஃபை பண்ணுங்கள். ஆதார் மொபைல் நம்பரு கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 25 days நான் கொடுத்துட்டேன் THR வழங்கப்பட்ட நாட்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் வெரிஃபைடு பண்ணுவோங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுவும் 25 days நம்ம கொடுத்தா எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் வெரிஃபைடு பண்ண பயனாளிகளுக்கு மட்டும்தான் எடுத்துக்கும். இப்போ ஆதார் வெரிஃபை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் போட்டால் நம்ம அலோவ் பண்ணுது, இல்லைனா அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் கட்டாயம் எல்லோரும் வந்து ஆதார் வெரிஃபை பண்ணிவிடுங்க. இப்போ இதை நான் பேக் கொடுத்துட்றேன். பேக் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து தீபிகாவுக்கு வந்து ஆதார் அன்வெரிஃபைல இருந்தது. அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து வெரிஃபைட் ஆகிருந்தது. ஸோ இப்போ நான் திருப்பி நான் பேக் கொடுத்துட்றேன். பேக் கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன வந்து நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பெனிஃபிஷரிஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 மாதங்கள் முதல் 6 மாதங்கள் இருக்க குழந்தைகள் நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே லைனாக பாருங்கள். பிலோ இஸ் த கைட்லைன்ஸ் ஃபார் வேக்சினேஷன் ஆஃப் 0 to 6 months சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இவங்களுக்கு எந்தெந்த டைமில் எந்தெந்த ஊசி போடணுன்ட்டு, பர்த் டைமில் 6 weeks, அதுக்கப்புறம் 10 weeks, 14 weeks. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தாவே நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிய வந்துடும். வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் புதுசாக இப்போ நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இதை எல்லோரும் பார்த்து கட்டாயம் தெரிஞ்சிக்கலாம். இந்த கேட்டகரியில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ஊசிங்கிறது கீழே கொடுத்துட்டாங்க. நம்ம கடைசி குழந்தைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஊசி போட்டாங்களா இல்லையான்ற வெரிஃபை பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்ட அந்த டேட்டு கட்டாயம் கொடுத்து நீங்கள் வேக்சினேஷன் டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் கொடுத்துட்றேன். அப்புறம் 6 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரை இருக்க குழந்தைகள் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். நேம் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுலேயும் கீழே லாஸ்ட்டுக்கு போங்க பாருங்கள். கடைசிக்கு போனவுடனே பாருங்கள் பிலோ இஸ் த கைட்லைன் ஃபார் த வேக்சினேஷன் ஆஃப் 6 months to 3 years சில்ட்ரன் வந்திருக்கு. 6 மாதத்துலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே எந்தெந்த ஊசி போடணும், 9 to 12 months என்ன ஊசி, 16 to 24 months என்ன ஊசி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்கள் வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த குழந்தைங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், லாஸ்ட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி இதெல்லாம் செக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் இதை பார்த்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்கள் கொடுக்க தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கிளிக் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கும் நம்ம தடுப்பூசி பதிவு வரும் இல்லையா, ஸோ அதனால் இதுலேயே அந்த வேக்சினேஷன் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும் பாருங்கள். TD1, 2, or TD Booster ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேக்சினேஷன் டீடெயில்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்து செக் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆதார் வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. கட்டாயம் எல்லா பயனாளிக்கும் ஆதார் வெரிஃபை ஆகிருந்தால் மட்டும்தான் இப்போ இதில் இருக்க THR-ஐ அலோவ் பண்ணுது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் THR போட முடியாமல் எதாவது இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க, எதனால் எடுத்துக்கலன்றது அது மேலேயும் மெசேஜும் காட்டியிருக்கும் ஆதார் நாட் வெரிஃபைன்னு. ஸோ அதனால் எல்லாருமே ஆதார் முடிஞ்ச அளவுக்கு ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம் ஆட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த THR ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. உங்கள் கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 minute, 1 minute இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.